வணக்கம் மக்களை, இன்றைக்கி திருச்செந்தூர்லேருந்து வன திருப்பதினு ஒரு கோவிலுக்கு பார்ப்போம். கரெக்டாக 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. எபிசோட் 1 எபிசோட் 2 பார்க்கலன்னா பார்த்துடுவாங்க, அதோட கண்டினியூட்டி தான் இது. கண்டினியூட்டி இல்லைனாலும் உங்களுக்கு புரியும் கரெக்டாக. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. திருச்செந்தூர்லேருந்து நம்ம வன திருப்பதினு ஒரு கோவிலுக்கு போகிறோம். இந்த கோவில் வந்து சரவண பவன் சாப்பிட்ருப்பீங்களே ஹோட்டலு, அவர் தான் கட்டி கொடுத்தாராம்மா. ஆட்டோ பேசிட்டோம், மொத்தம் நாங்கள் 6 பேர் இருக்கோம். 900 கேட்டாங்க, ஓகே சொல்லிட்டோம். நாங்களும் பேசி பார்த்தோம், ஃபஸ்ட்டு 1000 சொன்னாங்க, 1200 அப்படி சொல்லி 900 முடித்தோங்க. சரி, நான் அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்து வியூ எல்லாம் காட்டலாம் பார்த்தேன், பட் எங்கள் சித்தப்பா உள்ள எங்கள் சித்தப்பா காண்டாரு, அதனால் உள்ளே தான் உட்காந்துருக்கோம். 6 பேரும் உட்காந்துட்டோம். கரெக்டாக 25 கிலோமீட்டர் வருமாமா திருச்செந்தூர்லேருந்து. சரி, நான் இங்கேருந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெளியே இறங்கினப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் வண்டியை தந்தாலும் நல்ல ரோடு தான், நீங்களும் வரலாம். கூகுள் மேப்லேயும் வழியெல்லாம் காட்டுதுங்க, நீங்கள் வன திருப்பதி போட்டாலே வந்துடலாம். ஆட்டோவில் போயினே இருக்கும்போது ஆட்டோ இந்த கடை வந்திருக்கு, மணி விலாசு மிச்சர் காரசெல்லாம் இங்கே செம்ம ஃபேமஸ்ப்பா, சாப்பிடுங்கப்பா நல்லாயிருக்கும்னாரு. சரி, ஒரு பேக்கெட் வாங்கணும், உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலேருந்து டேஸ்ட்டாக இருந்தது. சன் டிவி கூட இங்கே வந்து இன்டர்வியூ விளையாட்டுருக்காங்க இந்த கடையை. இது ப்ரொமோஷனுக்காக இல்லை, நாங்கள் சாப்பிட்டு போகிறது நல்லா இருந்தது, அதனால் போகிற வழியில் நீங்களும் சாப்பிட்டு போங்க, வாங்குங்க, நல்லா இருந்ததுங்க. உண்மையாகவே ரேட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வன திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் அண்ணன் காட்டுறேன்னு காட்டினாருங்க. இதுக்கும் சார்ஜஸ் அதிகம் போட்டார், ஒரு 200 ரூபாய் அதிகமாக போட்டார். ஆனால் உண்மையாக செம்ம ஒர்த்தான ஒரு இடங்க, ஒரு ஆன்மீக தலைமை. அப்புறம் வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இங்கே பார்த்திங்களா செம்மண், இதுவே ஷூட்டிங்கெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க போல, நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த தாமிரபரணி 12 ஏக்கர் ராமாயணமாக செம்மண் இதுவா. இந்த கோவில் பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு சத்தியமாக. ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் அனுமான் இல்லைங்க, ஆஞ்சநேயரும் அனுமானும் ஒன்று தான் போல இருக்குது, சாரி. அப்புறம் ஐயனார் சேர்ந்துருப்பாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோ வீடியோவும். வெளியே அவுட்டரில் இருந்தாங்க. இதுதாங்க கோயில் பேர், திருக்கோயில். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து போய் காட்டுவாங்க. மொத்தமாக எங்களுக்கு 1100 ரூபா சேர்த்து வாங்கினார். அப்புறம் இது 12 ஏக்கராங்க, இந்த மாதிரி செம்மண் பூமியாக இருக்குல்லங்க செம்மண். இது வந்து தமிழ்நாட்டின் பாலைவனம் சொல்லுவாங்க. 12 ஏக்கர் பெரிய இது பார்க்க தான் நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. ரோடெல்லாம் இப்போ சரியில்லையாமல், இப்போ ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, ஒரு சின்ன ஒரு குச்சி கூட எடுக்க முடியாதாம்மா, அந்தளவுக்கு ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக பார்ப்பாங்கன்னு சொன்னார். அண்ணனே நல்லா பார்த்து என்னென்ன இடம் எப்படி எப்படின்ட்டு எல்லாமே கைடு மாதிரி இருந்து சொல்லியிருந்தார் பக்காவாக. எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் வேணால் அண்ணன் ஆட்டோவில் வாங்க. இது பஸ்ஸு அப்புறமா வந்து ட்ரெயினும் எல்லா வசதியும் இருக்குது வன திருப்பதி வர்றதுக்கு. பட் நான் வந்து பஸ்ஸும் ட்ரெயினில் வரலாம், பட் வயசானவங்களை வச்சு நான் எங்கேருந்துங்க அத்தை பஸ்ஸு இதெல்லாம் மாறி மாறி வர்றது, அதனால தான் ஆட்டோ சவாரி பேசுறது. உங்களுக்கும் ஒரு வேளை கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த அமௌண்ட்டுனால் நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோ பேசினா சவாரியாக வந்துடலாங்க. சவாரி வந்து ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்ததுங்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம எங்கே வேணால் நிறுத்தலாம், எங்கே வேணால் போகலாம். அதனால் இது நான் பஸ்லலாம் வந்தோம் கொஞ்சம் ஏறி இறங்கணும் இல்லைங்க. இதுங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸ், இது திருச்செந்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வன திருப்பதி நெருங்கிட்டோம் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்க, சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி தான் இந்த கோயிலை கட்டினாருன்ட்டு பாருங்கள். இப்போ தான் நடந்திருக்கு கும்பாபிஷேகம்லாம், ஏன்னா இன்னும் அப்படியே அதெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுதா. சரவணா ஸ்டோர் கடையை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிராண்டு. டைமிங் பாருங்கள், காலைல 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தாங்க, வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட்டோன்னா நம்பர் கொடுக்குறேன், அவர் தான் நிறைய கோயில் காட்டின்னு இருக்காரு. நிறைய கோயில்னால் இப்போ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று காட்டின சாமியாக இருக்குதுங்க, அது ஃபுல் வீடியோவே எடுக்கல, லைட்டாக ஒரு கிளிப்ஸ் மாதிரி போட்டு வர்றேன் பாருங்கள். பார்த்தீங்களா கும்பாபிஷேகம் எப்போ நடந்துருக்கு பார்த்தீங்களா, டேட்டு பாருங்கள், 2ஆம் தேதி 6ஆம் மாதம். சூப்பராக இருக்குதுங்க கோயில், அண்ணாச்சி சூப்பராக கட்டியிருக்காரு. துலாபாரம் அருமையான இதுங்க, காற்று அந்த மாதிரி கிளைமேட் வேறு மாறுது தெரியுதா.
கோவில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோ எதுவுமே அலோடு இல்லை, அதனால நான் உங்களுக்கு அவுட்ரே காட்டின்னு இருக்கேங்க. கோச்சிக்காதீங்க, அண்ணாச்சும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. அப்படியே வந்தீங்கனாக்கா இங்கே வந்து சின்ன சின்ன கடைங்கள்லாம் வச்சுருக்காரு, அதுவும் அண்ணாச்சி கடையாக தான் இருக்கும் பொழுது, இல்லைன்னா எனக்கு தண்டு விட்டான்னு தெரியல. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது ஓரளவுக்கு நான் வாங்கினதில்ல. நான் என்னடா வாங்கினேன்னு கேட்குறீங்களா, ஒரு சந்தனம் வாங்கினேங்க 30 ரூபா, நல்லா இருந்தது ஸ்மெல்லாம், அது மட்டும் தான் வாங்கினேன். கொஞ்சம் ரேட்டெல்லாம் மிச்சம்லாம் எல்லாமே எல்லாத்துலேயும் கிடைக்குது தானே, அதனால் வாங்கலைங்க. அண்ணாச்சி அருமையாக கட்டியிருக்காரு வன திருப்பதி, நீங்கள் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணணும். திருச்செந்தூர் வந்துட்டு சீக்கிரமாக சாமி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ட்ரிப்பை போட்டுருங்க. நானும் ஒரு ட்ரிப்பை போட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பக்கத்துலேயும் ஒரு விஷ்ணு கோயில், அது பக்கத்துலேயும் ஒன்று கோயில் இருக்குதுங்க, அதுவும் பார்த்துருங்க, பக்கத்துலேயே தான். அப்புறம் வந்து இன்னொரு கோயில் கூட சொன்னார், கரெக்டாக 2009 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அப்புறமா இப்போ பண்ணியிருக்காங்க இங்கே திருத்தாங்க ஃபுல்லாகவே. இவங்க இவர் தாங்க சரவண பவன் ஹோட்டல் ஓனர் பார்த்தீங்களா, இவர் தான் இந்த கோயிலை கட்டணுது, இவர் தான் அந்த கோயிலெல்லாம் கட்டணுது பாருங்கள். சமையலில் உங்களுக்கு இந்த மூலவர் இதுலேயே தெரிஞ்சு பாருங்களேன், இவர் தாங்க இப்படி தாங்க இருப்பார் மூலவர், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய விசேஷமெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரிதா. சுடலை அய்யனார் பாருங்கள், அங்கே பெருமாள் இருந்தார்லங்க, இங்கே விஷ்ணு இருக்காருங்க. இப்போ தான் இடிக்கிறாங்க, அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது தான் ஓமெல்லாம் வளர்ப்பாங்களாங்க, அதெல்லாம் இப்போ தான் இடிக்கிறாங்க தெரிதாங்க. ஒரு கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாள் வந்து மண்டல பூஜை பண்ணுவாங்க, அப்போ வந்து சாமியை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. நம்மளுக்கு அந்த குடுப்பணம் கிடைச்சதுக்கு நம்ம வந்திருக்கோம் கோயிலுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தெரிதாங்க. ராஜகோபால் அவர்கள் தாய் தந்தை சிலை வச்சுருக்காங்க. சரவண ஹோட்டலுனாலே சரவண பவன் ஹோட்டல் சொல்கிறேன், சரவண ஸ்டோருன்னு நினைக்காதீங்க. சரவண பவன் ஹோட்டல் அவர் ஒரு தனி அண்ணாச்சி, இவர் ஒரு அண்ணாச்சி, அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் சிலை வச்சுருக்காருங்க. பிரான்ச்சை ஃபுல்லாகவே விரிவுபடுத்தியிருக்காங்க, இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க தெரிதாங்க. சரவண பவன் இந்த சரவண பவன் இவர் தாங்க, இந்த கோ ஹோட்டல் இது, இந்த பிராண்டு நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க சென்னையில். காலனிகளை விடுறதுக்கு நல்லா இங்கே எங்கேயுமே உண்டியே இருக்கா தெரியுமாங்க, இந்த கோவிலில் ஃபுல்லாகவே உண்டியிலே இல்லை, அதுதான் வேறு லெவலு. நீங்கள் காசு போடணும் இது பண்ணணும் அதெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே பாருங்க ட்ரெயின் எப்போ போகிறோம் எங்கேருந்த டைமிங் எல்லாமே போட்டு பக்கா வச்சுருக்காங்க. அவர் பிறந்த ஊரே இதுதான், சரவணாஸ்வரர் அண்ணாச்சி பிறந்த ஊர் இதுதாங்க. இது பாருங்க கல்யாண மண்டபம், பார்க்கு, என்னங்க அதில் சிவா இதில் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாமே அவங்க பேர் போட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம். அப்பா தமிழ் படம் சிவா இது ஒன்று தெரியுமா, அதில் வரும்ல எல்லாமே அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். பெருமாள் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே போதுங்க, இங்கே ஸ்ரீ புன்னை ஸ்ரீ நாகக்கண்ணி அம்மன் கோயில் இருக்குது, இதுவும் அவர் கட்டி கொடுத்தது தானங்க. பல கோயிலை காட்டின்னு இருக்காரு, நிறைய விஷயத்த அண்ணன் சொல்லின்னு இருக்காரு. அண்ணனோட ஃபோன் நம்பர் இங்கே போடுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், அண்ணன் பார்த்து ரேட்டு கூட சொல்லுவார். நல்லாயிருக்கு பாருங்கள் கோயிலோட அமைப்பு, உள்ளே பெரிய ஒரு மரம் இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுமா தெரியல, ஏன்னா உள்ளே அலோடு இல்லை. ஓகே பார்க்கலாம், உள்ளே போகலாம். விளக்கு வைக்க சொன்னாங்க, சரி விளக்கு ஒன்று வாங்கிக்கலாம். புன்னை மரம் பாருங்க, விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கு வாங்கியிருக்காங்க. அப்படியே நம்ம இப்படி போயிடலாம், அவங்க எதை பேசின்னு இருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண. அம்மனுக்கு வந்து ஊர்வலம் வரத்துக்கான இதெல்லாம் ரதம் மாதிரி இருக்கும் இல்லைங்க, தேர் சொல்லலாம் ரதம் சொல்லலாம், எல்லாம் உள்ளே செட் பண்ணியிருக்காங்க தெரிதா உங்களுக்கு. இங்கே பாருங்க செடி மாதிரியே இருக்குது, இப்படி செடி அமைப்பில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக தொடக்கல அதனால் தெரியல போகுது. அப்புறம் இது மயில் இது இது யானை பாருங்கள். அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே குதிரை இருக்குது, அப்புறம் நாகம் இருக்குது, அப்புறம் பெருமாள் இதோ சொல்லுவாங்க தப்புன்னு வர மாட்டேங்க. அப்படியே செடிங்கெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க, அப்படியே போனீங்கன்னா பார்த்துடலாம் நாகாலம்மா, அருமையாக இருக்குதுங்க. இப்போ வந்துச்சுங்க எனக்கு ஞாபகம், இன்னும் வாகனம்ட்டு
கருட வாகனம் இப்படி கரெக்டாக வந்துச்சா, டப்புனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேந்து. இங்கே பாருங்கள் எல்லாம் லாக் கூட பண்ணி வைக்காமல் இருக்காங்க. நம்ம டப்புன்னு ஓப்பன் பண்ணலாம் போது ஜம்முனு தெரிஞ்சாங்க. உங்களுக்கு கிளியராக கரெக்டாக சூப்பராக இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் கூட அந்த கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்துடலாங்க. மக்களே எல்லா கோயிலும் போயிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. கரெக்டாக 8:10 நம்ம வந்தோம்ல, அதே ட்ரெயின் 8:10 வந்து எக்மூர் போகுது. நம்ம மதுரையில் இறங்கிட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போக போகிறோம். ராமேஸ்வரம் பிளாகும் வரப்போகுது. இதோட நான் பிளாகை க்ளோஸ் பண்ணுறேன். அந்த ராமேஸ்வரம் போயிட்டு இதோட பிளாக கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாய் பாய்.